It is my privilege to bring the trophy and place it at 11. அதாவது இங்கே வந்து இல்லை இந்த வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னிதானத்தில் இந்த ஐபிஎல் கோப் ட்ரோஃபியை வைக்கிறதுல எனக்கு அதாவது எங்கள் கம்பெனி 75 இயர்ஸ் ஓல்டு 75 வருஷம் நடத்திருக்கலாம். இந்த ஃபிட்டிங் ட்ரிபியூட் எம்எஸ் தோனி கொடுத்துருக்காரு. அது எல்லாம் வந்து கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். அதனால தான் முதல் அதாவது பிளேன்லேருந்து இறங்கி இங்கே இந்த ட்ரோஃபியை இங்கே தான் இந்த கப்பை இங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். த சீஃப் மினிஸ்டர் ஹஸ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் வெல்கமிங் திஸ் வேர்ல்ட் கப் டியூட்டி. முடித்த உடனே எம்எஸ் தோனி இங்கே வருவார். அந்த கப்பை வந்து முதலமைச்சருக்கு கொடுப்பார். அந்த ஃபங்க்ஷனை வந்து சிதம்பரம் ஸ்டேடியத்திலேயே நடத்தலான் இருக்கோம். அப்போ தான் மக்கள் வர முடியும். இன்னும் நான் ஐ ஹவ் நாட் யட் டோல்ட் த சீஃப் மினிஸ்டர். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் அப்ஜெக்ட். வி வில் கிவ் தி எம்எஸ் தோனி வில் கம் அண்ட் ஷேர் த ட்ரோஃபி வித் ஹிம் இன் மிட்ஸ்ட் ஆஃப் இன் த வியூ ஆஃப் எவ்ரிபடி. இட்ஸ் எ ரிமார்க்கபிள் விக்ட்ரி ஃபார் அஸ். போன வருஷம் குவாலிஃபை ஆகலை, இந்த வருஷம் என்னமோ அப்படின்னு நினச்சாங்க. பட் எம்எஸ் தோனி ப்ரூவ் தட் ஹீ இஸ் ஒன் அண்ட் ஒன்லி எம்எஸ் தோனி. தேங்க்யூ. நம்ம டீம் நல்ல டீம், குட் சான்ஸ். அதுவும் இப்போ எம்எஸ் தோனி இஸ் அ மென்டர், ஐ திங்க் வெரி குட் சான்ஸ். சிஎஸ்கே இல்லாம எம்எஸ் தோனி கிடையாது, எம்எஸ் தோனி இல்லாம சிஎஸ்கே கிடையாது. முதல்ல வந்து அவங்க ரிட்டன்ஷன் பாலிசி சொல்லணும் பிசிசிஐ, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல முடியும். பட் எம்எஸ் தோனி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சிஎஸ்கே. தோனிக்கு ஈக்குவலாக ரைனா சிங் தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் இருக்காங்க. தலை சின்ன தலை சொல்கிறாங்க, இந்த ஃபைனலில் ரைனா விளாட முடியல, அவர் திருப்பி அடுத்த வருஷம் சிஎஸ்கே இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ முதல்ல ரிட்டன்ஷன் பாலிசி எவ்வளோ பேர் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பிசிசிஐ முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க கலை இருந்தால் கட்டாயமாக விளையாடுவாங்க. இப்போ இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் TNPL-லிருந்து 13 பேர் வந்து இந்தியா இல்லைன்னாக்கா இப்போ ஐபிஎல் ஆடிட்டுருக்காங்க. அதனால் அதை இன்னும் இந்த வருஷம் இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு, வரும், கட்டாயம் வரும். 14 வருஷமா வந்து தோனி வந்து சென்னை டீமை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தோனி வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரா வந்து சென்னை டீமுக்கு சென்னை ஊருக்கு எவ்வளவு முக்கியமான அதான் சொல்லிட்டேன். அதாவது ஹீ ஸ்பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சென்னை தமிழ்நாடு. அவர் சொன்னார் வந்து இந்த ஐபிஎல் வின் பண்ணது இசை இட் இஸ் எமோஷனல் ஃபார் மீ. அந்த அளவுக்கு பாசம் பேண்டமிக் போக போக மக்கள் வந்துடுவாங்க. எதுக்கு மக்கள் உள்ள உடல அவங்க அவங்களோட நல நலத்துக்கு கருதி தானே. அது டிஎன்சி முடிவு பண்ணும். அது அக்கார்டிங் டு மீ இட் வில் கோ ஃப்ரம் ஸ்ட்ரெங்க் டு ஸ்ட்ரெங்க். இன்னைக்கே வந்து எல்லாரும் வந்து என்ன டிஎன்பிஎல் மேட்சை தான் பார்க்குறாங்க. ஏன்னா யார் நல்லா ஆடுறாங்க, ஹூ இஸ் அ குட் பிளேயர், ஹூ இஸ் அ ப்ராஸ்பெக்டிவ் பிளேயர், எல்லா பாக்கி டீம்ஸ்லேருந்து ஸ்கவுட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே.